ரொம்ப நன்றிண்ணே. நம்ம ரெண்டு பேர் காம்போ வந்து ரொம்ப நாளாக நம்ம நடிச்சிக்கிட்டு இருக்கோம். அதில் எங்கள் ரெண்டு பேருக்கும் மறக்க முடியாத ஒரு காம்பினேஷன் என்னென்னா வந்து வீராசாமி தான். அந்த படம் தான் நாங்கள் ரெண்டு பேரும், அப்போ நான் வந்து டிவியில் இருந்து அப்போ தான் அப்கமிங்கில் வந்துட்டுருக்கேன். அண்ணனும் பட்டாபி கேரக்டர்லாம் பண்ணிவிட்டு அப்போ தான் அண்ணனும் வராங்க. டிஆர் சார் வந்துட்டு ஒரு சீனை சொல்லிட்டு வராங்க, ஆனால் டயலாக் சொல்ல மாட்டாங்க, வந்து அவர் நடிச்சிருவார் அவ்வளோதான். அது நாங்கள் வந்து மேனேஜ் பண்ணிப்போம், அது அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஒரு சீன் அப்படி தான் வந்து தங்கச்சி ஓடி போயிட்டாங்க, அவர் வந்தவொடனே அவருக்கு நியூஸ் தெரியுது, தெரிஞ்சவொடனே எமோஷனல் ஆகிறாரு, ஆன உடனே அவர் ஒரு டயலாக் பேசிவிட்டு ஒரு ஆக்ஷன் ஒன்று பண்ணுறாரு, இதாண்டா மூடு அப்படின்னு சொல்லிட்டாரு பாஸ்கர்கிட்ட. பாஸ் தான் சொல்லுவார், ஏ பாஸே இதாண்டா மூடு, அண்ணன் வரண்டா, ஃபுல் டென்ஷனில் இருக்கேன்டா, தங்கச்சி ஓடி போயிட்டாடா, பார்த்துங்கடா அப்படின்ட்டாரு. சந்தானம் பார்த்துக்கடா அப்படின்ட்டாரு. ஓகேன்ட்டோம். அண்ணன் நிற்கிறாரு, நான் நிற்கிறேன், எஸ் என் லட்சுமி மேடம் நிற்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்தார், வந்த உடனே விச்சு நிற்கிறார், விச்சு நான் அண்ணன் மூணு பேர் நின்றுட்டு இருக்கிறோம். நீட்டாக வந்தார், வந்த உடனே அந்த நியூஸ் கேட்டோன்னா அவர் ஆக்ஷனோட வேற ஆகிடுவார், கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படின்ன உடனே நீட்டாக வந்தார், விச்சுவை பிடிச்சாரு, பிடிச்சி ரெண்டு அடி தலையிலே அடித்தார். என் தங்கச்சி ஓடி போயிட்டாலம்மாடா, ஓடி போயிட்டாலண்ணா கேராகி விச்சு அந்த சைடு ஓடி போய் விழுந்துட்டார். அடுத்தது என்கிட்ட வந்தார், நெஞ்சில் வந்து அவர் தலையை வச்சு முட்டினார். டே என் தங்கச்சி ஓடி போயிட்டாலுமே ஓடி போயிட்டாள், நான் நெஞ்சு பிடிச்சின்னு இவர் கண்ணு காமிச்சானே, ஓடிட்டீங்கண்ணா இருக்காதிங்க அப்படின்னு. இவர் அங்கேருந்து இல்லை, வீரா 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 வீரண்ணா டே பாசே. ஸோ நாங்கள் அங்கே ஷூட்டிங்ஸ் பண்ண அவர் அண்ணனோட நடித்தது, அப்போத்திலேருந்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தது இதெல்லாமே. அதுக்கப்புறமா நாங்கள் பண்ண நிறைய படங்கள் ஏ ஒன் ஆகட்டும், அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர், ஒரு லோக்கல் மெட்ராஸ் பேசுகிற மாதிரி பண்ணியிருப்பார். அப்படியே சபாபதி பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்வாதியார் மாதிரி. ஸோ அதே மாதிரி இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான பாஸ்கர் சார் நீங்கள் பார்ப்பீங்க, அந்த கேரக்டர் தான் இந்த படத்தினுடைய மெயின் கருவாகவே இருக்கும். ஒரு பியூட்டிஃபுல்லான டயலாக், அவர் எமோஷனலாக அவ்வளோ அழகாக சொல்லி ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நடிகர் தமிழ் சினிமா கிடைச்சது உண்மையில் நம்ம செஞ்ச பாக்கியம் தான் சொல்லணும். ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எல்லோருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். முதல்ல வந்து இந்த அளவிற்கு நான் வருவதற்கு எனக்கு வந்து ஆரம்பத்திலிருந்து வாய்ப்பு கொடுத்த இயக்குனர்கள், நான் சின்ன திரையில் நடிக்கும் போதும் சரி, பெரிய திரையில் நடிக்கும் போதும் சரி, அவர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன். அதே மாதிரி வந்து பணமில்லாத நேரத்தில் எனக்கு நடிகர் சங்கம் கார்டு கொடுத்து சமீபத்தில் போன வருஷத்தின் இறுதியில் நம்மையெல்லாம் விட்டு பிரிந்த எங்கள் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த இரங்கலை அவருடைய பாதங்களில் வைக்கிறேன். முந்தானால் பிரிந்து சென்ற சகோதரி பவதாரிணி அவர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை அவருடைய குடும்பத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வடக்குப்பட்டி ராமசாமி, நல்ல அருமையான தமிழ் பெயர், இங்கிலீஷ் டைட்டிலில் எல்லாம் அருமையான தமிழ் பெயர். பார்க்கிங் படம் நடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது வந்து அங்கே வந்து இபி நட்ராஜ் சார், அப்புறம் நல்ல ஒரு தம்பி கார்த்திக் யோகி, இவர்கள் இருவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். விஸ்வபிரசாத் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளியிருக்கிறேன். வந்திருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி தம்பி தமிழ் அவர்கள், தம்பி ரவிமரியா அவர்கள், சேஷு அவர்கள், மாறன் அவர்கள், குல் சுரேஷ் அவர்கள், இப்படி நல்ல நல்ல தம்பிகள், நல்ல ஹீரோயின், நல்ல கேரக்டர், இந்த மாதிரி எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த கம்பெனிக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் அவருடைய நல்ல உதவியாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். டைரக்டர் வந்து கதையெல்லாம் சொல்லிடுவார், பேசிடுவார், அது எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, ப்ரொடியூசர் வந்து பேசிடுவார் எல்லா ரைட்டர். அதுக்கு அப்புறமும் ஃபோன் பண்ணி, அண்ணே ஜாலியாக ஒரு படமெல்லாம் அப்படின்னு பர்சனலாக எந்த படமாக இருந்திருந்தாலும் நான் கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற என்னுடைய அன்பு தம்பி பேரை சொல்லாமலே இவ்வளோ கை தட்டலாம், சொல்ல வேண்டியதில்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம், ரொம்ப அதாவது எந்த படமாக இருந்தாலும் எங்கள் அண்ணன் இருக்கணும்
அப்படின்னு என்னை கூப்பிடு. சில படங்களில் நான் மிஸ் ஆகியிருந்தால் அது என்னுடைய தப்பு தான், தம்பி கூப்பிடாமல் இருந்தது கிடையாது. நான் எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு இருந்திருப்பேன், அந்த நேரத்தில் வர முடியாமல் இருந்திருக்கும். நான் பர்சனலாக ஃபோன் பண்ணி, தம்பி இந்த நேரத்தில் வர முடியல அப்படின்னு, என்னண்ணே போங்கண்ணே எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு பாருங்கண்ணே அப்படின்ட்டு ஒரு செல்லமாக கோச்சிக்கிட்டு, சரிண்ணா அப்புறம் முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நம்முடைய கஷ்டங்கள் என்ன அப்படின்றத அவரும் உணர்வார். சரிண்ணே அப்புறம் அடுத்த படத்தில் மீட் பண்ணலாண்ணே, அடுத்த படத்தில் கண்டிப்பாக வந்துடணுண்ணே அப்படின்னு ஒரு கட்டாயத்தோடு தான் ஃபோனை ஒப்பாப்பில். அந்த மாதிரியான ஒரு அன்பு தம்பி, அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் என்னுடைய சொந்த தம்பி அப்படின்னே வச்சுங்க. வீராசாமி காலத்திலிருந்து ஏதோ ஒரு சாமி, ஆமாம் ராமசாமி ரைட், அந்த மாதிரி அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு அன்பு, அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்க, காண முடிகின்ற உருவங்களில் நம்மால் கடவுளை காண முடியும், காண முடியாத சில விஷயங்களில் நம்மால் கடவுளை உணர முடியும் அப்படிங்கிறத அற்புதமாக இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாப்புல தம்பி கார்த்திக் யோகி அவர்கள். ரொம்ப அற்புதமான விஷயம், நல்ல விழா. இதே மாதிரி இந்த படத்தினுடைய 100வது நாளுக்கும் விழா நடத்த வேண்டும் அப்படின்னு இறைவனை மட்டுமல்ல வந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களையும் தம்பி சந்தானத்தினுடைய உடன்பிறப்புகள் எல்லோருக்கும் நான் பணிவான வேண்டுகோள் வைக்கின்றேன். இங்கே வந்திருப்பவர்கள் எல்லோரும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாது துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தையும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் துளையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லா வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்புமாகிய 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சந்தான சார் வந்து ஒரு சந்தனம் பேசுகிற மரம் மாதிரி, உண்மையிலேயே சொல்கிறேன், ஒரு முகஸ்துதிக்காக சொல்லலை. இவ்வளோ பெரிய வெற்றிக்கு அப்புறமும் தன்னுடன் சேர்ந்து நடிக்கிற சக நடிகர்களில் சமமான இடத்துல ஒரு முன்னணியான ஒரு ஹீரோனை நான் அவரை தான் பார்த்தேன் உண்மையிலே. சந்தானம் சாரின் கிளைகளே, சந்தானம் சாரின் இலைகளே, ரொம்ப நாளாக சந்தானம் சார் வந்து இந்த படம் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விருந்தாக இருக்கும். எந்த விஷயத்துக்காக சந்தான சாருக்கு இவ்வளோ ஃபேன் உருவானீங்களோ அந்த இந்த விஷயம் 100% இந்த படத்தில் நடக்கும். உங்களில் ஒருத்தராக கார்த்திக் யோகி சார் சந்தான சாருடைய ரசிகருங்கிறதுனால அவருடைய பஸ் படம் கீட்டு கீழோனாவும் சரி, இந்த வடக்குப்படி ராமசாமி சரி, உங்களை மாதிரியே சந்தான சார் எப்படிலாம் பண்ணால் சிரிப்பாங்கன்னு நினச்சி நடித்தின படம் தான் இந்த வடக்குப்படி ராமசாமி. நான் பொதுவாக வந்து சந்தான சாரோட ஃபஸ்ட்டு பஸ்ஸு விஜய சூர்யாசோடைய சீடர்னா அன்பே அறிவுன்னு ஒரு படம், அதில் அப்போ தான் சந்தான சார் வந்து பிகினிங் ஸ்டேஜ் சிம்பு சார் படம்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சிம்பு சார் சொல்லி விஜய சூர்யா சார் படத்தில் நடிக்க வந்தாங்க. அப்போ ரெண்டு பேரும் நடிக்கும் போது நான் தான் வந்து அந்த உரிமை என்னை கொடுத்துருந்தார் விஜய சூர்யா சார், ஆக்ஷன் கட்டில் நான் தான் சொல்லுவேன், கேமராக்கு பின்னிட்டு இருந்து அவங்க ரெண்டு பேரும் நடிப்பாங்க, இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற ஒரு காமெடி உங்களுக்கு தெரியும். அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு அந்த ட்ரெண்டில். அதுக்கப்புறம் காலம் வந்து என்ன நடிகராகிடுச்சு டைரக்ஷன்லேருந்து, சந்தான சார் படத்தில் நடிக்க மாட்டோமா நடிக்க மாட்டோமா அப்படின்னு அவர் என்ன சீரியஸான அளவே பத்து பேர் போட்டிருக்கு. நம்ம டைரக்டர் அசிஸ்டன்டரை பார்த்தோம், கோடைக்டரை பார்த்துருக்கோம், வில்லனா வேலை நடிச்சிட்டு இருக்காரு மாயாண்டி குடும்பத்தார் வெயில் ஜெயில் அப்படின்ட்டு. அப்புறம் இவர் எப்படி காமெடிகளை கொண்டு வரும்னு தெரியாமல் முடிச்சிருந்துப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்போ அவர் படங்களை நடிக்கிறதுக்கு வாய்ப்பே வராது. நான் ஒரு பக்கம் எல்லி சார் படத்தில் கலக்கிட்டே இருப்பேன், தேசிங்க ராஜா மனம் குத்தி பிறவி வேலை வந்துட்டா வெள்ளக்காரன் போயிட்டே இருப்பேன். ஆனால் சந்தான சார் படத்துலேருந்து வர அழைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேரக்டராக வரும், நான் நோ நோ நோன்னு சொல்லிட்டே இருப்பேன். சந்தான சாரோட ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது இல்லை, டிஃபன் சாப்பிட்றது இல்லை, உட்காந்து மீல் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 16 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வாய்ப்பை வந்து எனக்கு கார்த்திக் யோகி சார் கொடுத்தாங்க. இந்த படம் மற்றவங்களுக்கு சேலஞ்சா தெரியாது, சந்தான சார் நம்மளை பிரிவே கூடாது முடிவோட தான் படத்தில் நடிச்சிருக்கேன். படத்தோட ஒரு 7வது நாள் ஷூட்டிங்கில் வந்து ஃபுட்டேஜ் பார்த்துட்டு சந்தானன் கிட்ட வந்தாங்க, அண்ணே உண்மையிலே எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்கேண்ணே, இனிமேல் நான் தொடர்ந்து பண்ணுவோன்னாங்க. அந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ஒரு அற்புதமாக இருந்துச்சு. இந்த நேரத்தில் வந்து என் கூட நடித்தேன் டைரக்டர் தமிழ் சாராக இருக்கட்டும், என்னுடைய அன்பு அண்ணன் எம்எஸ் பாஸ்கர் அண்ணா இருக்கட்டும், என்னுடைய அன்பு சகோதரர் கூல் சுரேஷ் அவர்கள், அப்புறம் வந்து என் கூட தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்த நம்மளுடைய மாறன் சார், சேசு சார், அப்புறம் பாக்கியம் சார், அப்புறம் ஹீரோயினி, வேறு யாரும் விட்டு போயிட்டீங்களா, என் கூட நடித்தா முட்டை ராஜேந்திரன் அண்ணன், அப்புறம் என் கூட இணைய நடிச்சிருக்க ஜான் விஜய், இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து
ஷூட்டிங்ஸ் பாட்டில் போட்டி போட்டு தான் நடித்தாங்க. இதான் ஒன்று முக்கியமாக என்னுடைய நண்பர் ஜான் விஜய் என் கூட பயங்கரமாக போட்டி போட்டு நடித்தார். ஏன்னா ரெண்டு பேரும் ஈக்குவல் கேரக்டர். அவங்கள இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னுடைய ப்ரொடியூசர், இந்த படத்தோட ப்ரொடியூசர், எனக்கு தெரிஞ்சு ப்ரொடியூசர் யார் தான் ராஜ் சார் தான். ஏன்னா நான் அவங்க மெயின் ப்ரொடியூசர் விஷ்ணு பிரசாத் நான் பார்த்ததில்லை. நமஸ்காரம் சார், நான் உங்களை பார்த்ததில்லை. இருந்தாலும் எங்களுக்கு ப்ரொடியூசராக நடராஜ் சார் தெரிஞ்சார். உண்மையிலே வந்து மீகாமன்னா மாலுமின்னு சொல்லுவாங்க, மாலுமின்னு கேப்டன். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சந்தான சாரை வச்சு பண்ணுற மிகப்பெரிய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டுக்கு அவர் உண்மையிலே மீகாமன் நடராஜ் சார். 65 நாள் ஷெட்யூலில் வந்து கண்டினியூ நடத்துறது வந்து ரெக்கார்ட் பிரேக், யாராலையும் முடியாதுங்க. எவ்வளோ பெரிய ஒரு டிசைனராக இருந்தாலும் ரெக்கார்ட் பிரேக் பண்ண முடியாது. அதுக்கு ரெண்டு பேரோட உழைப்பு பயங்கரமாக இருக்கணும். ஒன்று பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு வச்சுக்கணும். அதை வந்து கார்த்திக் யோகி சார் வச்சுருந்தார். ஆனால் நடராஜ் சார் ஒரே பிளான் தான், என்னது ஒரே சொல்ல முடிகிற ஒரு பிளான் வச்சுருந்தார். இது ரெண்டும் சேர்ந்து 65 நாள் ஒரு காமெடி படத்தை எடுத்துருக்கோன்னா இந்த படம் வெறும் காமெடி படம் மட்டும் இல்லை, சரியான திட்டமிடுதலுக்கு சந்தான சார் வச்சு எவ்வளோ பெரிய பட்சத்தில் எடுத்தாலும் படம் வெற்றி அடைங்கிறதுக்கு உதாரணமாக இந்த படம் இருக்குது. அப்புறம் இந்த படத்தில் வேலை பார்த்த உதவி இயக்குநர்கள், அசோசியேட் டைரக்டர், இவங்களாம் நான் பெருமையோடு சொல்லிக்கிறேன். ஆல்பின் சார், அப்புறம் நம்ம தீபக், பிரேம் சார், மஞ்சு சார், நம்மளோட கோ டைரக்டர், எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னைக்கும் இல்லைண்ணா, நீங்கள் சொன்னீங்க எல்லாம் என்னோடய படத்தில் சின்ன கேரக்டர் தான் கூப்பிட்டாங்கன்னு. சின்ன கேரக்டர் கொடுத்தாலே நீங்கள் டெவலப் பண்ணி பெருசாகிடுவீங்கன்னு தெரியும். இப்போ நீங்கள் இப்போ வாழ்த்தே எவ்வளோ நேரம் போச்சு பார்த்தீங்களா அண்ணன். இவர் தமிழ் சார் வந்துட்டு ப்ராப்பர் வில்லனாக கூட பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் என்னுடைய படத்தில் காமெடி வில்லன் தான் பண்ணியிருப்பாங்க, ஆனால் ப்ராப்பராக ஒரு வில்லன் அப்படின்னு நான் நடித்ததே இல்லை. தமிழ் சார் நடிக்கும்போது எனக்கு உண்மையிலே அது ஒரு ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா அவர்கிட்ட வந்து நீங்கள் ஒரு பக்கத்துக்கு டயலாக் கொடுத்தீங்கன்னா கூட அதை அப்படியே சுருக்கி அது எல்லாத்தையுமே ரியாக்ஷனில் கொடுத்துட்டு ஒரு வரி தான் பேசுவோம் ஒரு டைலாக்கு. ஸோ அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது, எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. உண்மையில் இந்த படத்தில் சில இடத்துல நான் நடிச்சிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு உண்மையில் அவர் ஒரு முக்கிய காரணம். ஏன்னா ஆப்போசிட்டில் அந்த அளவுக்கு எனக்கு ஒரு டஃப்பான விஷயம் கொடுத்தாரு. அப்படியே கட் பண்ணால் ரவி மாரியா சார் எழுதாமல் வெறும் பேஜ் கொடுத்தீங்கன்னா கூட ஒரு 10 நிமிஷம் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு, அவர் கூட ஒரு காமெடி பண்ணுவோம். ஸோ இப்படி ஒரு காம்போ இது, ஏன்னா அவருடைய கேரக்டர் அந்த மாதிரி. ஸோ அவரும் ஜான் விஜய் சார் தான் இதில் வந்து காம்பினேஷனாக வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. உண்மையிலாம் நான் சொன்னேன், நான் படம் பார்க்கும்போது உங்கள் கேரக்டர்ல அதுவும் இந்த சீன்ஸ்லாம் நான் பயங்கரமாக சிரிச்சேன் அப்படின்னு சொன்னேன். உண்மையிலாம் நான் சிரித்தேன் அந்த ஒரு அவர் தாசில்தார் வரும்போது நானும் வரேன் அப்படின்றது. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த நேரத்தில் நானும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, நன்றி சார்.